वेलकम टू बैंगलोर रानी समयल इंब पाकपोना सीमाल रेसीपी पाकपर इतना कणु पट्टे फर्स्ट पाल सीमाल नाम एप्ली पाकल वांग वीडियो पर सीमाल नान फिल्टर पड़ी के पर सीमाल फर्स्ट इतमी फिल्टर पड़ी अस्टा அதனால் ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றினு அதுக்கப்புறம் நம்ம இட்லி குண்டெல்லாம் வைக்க வச்சு ஆவியில் வேக வைக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள் வெல்லம் பாருங்க, கொஞ்சம் பாதாம் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் திராட்சை வச்சுருக்கிறேன், ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய் வச்சுருக்கேன், ஏலக்காய் மிக்சியில் பொடி பண்ணிக்கிறேன். பாருங்க நான் இவ்வளோ பால் வச்சுருக்கிறேன், நீங்கள் ஒரு கால் கிலோ வெல்லம் சேர்த்துங்க. வெல்லம் அப்படி பிடிக்கலன்னா சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ வெல்லம் பொடி பண்ணி வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை ஃபஸ்ட்டு நல்லா பாலில் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் வெல்லம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி காட்டணும். இது வந்து 1 லிட்டர் பால். இது 1 லிட்டர் பாலுக்கு நான் வந்து 1/2 கிலோவுக்கு 300 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துங்க. வெல்லம் வெல்லம் பிடிக்கலனா நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம். பாருங்க ஏலக்காய் நான் அரைச்சிட்டேன், இப்போ ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கிறேன். ஹெல்த்தியான பால் சீம்பால். நீங்கள் பால் ஊற்றுறவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா சீம்பால்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. சீம்பால் ரொம்ப ஹெல்த்தியானது. இது பால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தான் வெள்ளை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கலை, வெறும் சீம்பால் தான் சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதில். பாருங்கள் வெள்ளெல்லாம் நான் சேர்த்துட்டேன். வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி காஞ்ச பிறகு எடுத்து வைக்கணும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஏலக்காய் கூட கொஞ்சமாக சுக்கும் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுக்கு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சுக்கு சேர்க்க வேணும். மாடு கன்று போட்ட அன்றைக்கி ஃபஸ்ட்டு பாலில் தான் இந்தமாரி கெட்டியாக வரும். மறுநாள் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது தெளிஞ்சிரும், உங்களுக்கு கெட்டி வராது. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நாள் அன்றைக்கி தான் உங்களுக்கு கெட்டியாக வரும். சீம்பால் கேக்கு மாதிரி வரும். மறுநாள் அந்த மாதிரி கெட்டி வராது, பால் திரித்திரியாக போயிடும். பாருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் வெள்ளத்தெல்லாம் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி காஞ்சிருச்சு. இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி அடியில் ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சு அது மேலே வச்சுருங்க. தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள் வச்சு நான் தட்டு போட்டு மூடிட்டேன். ஒரு 1/2 ஹவர் நல்லா இது ஸ்டீம் ஆகணும். மூடிடுறேன். இப்போ நான் இட்லி பாத்திரம் வச்சு மூடிடுறேன். இது 1/2 ஹவர் அப்படியே ஸ்டீம் ஆகும். பாருங்கள் சீம்பால் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கேக்கு மாதிரி சூப்பராக நல்லா ஸ்டீமில் வந்து எப்படி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கட் பண்ணி காட்டுறேன். பாதாம் திராட்சை எல்லாம் நான் நெய்யில் வறுத்து மேலே சேர்த்துருக்குறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சீம்பால் கேக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் பால் சீம்பால் கிடச்சிச்சின்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள் சீம்பால் கேக் சூடாக இருக்குது. பாருங்கள் கேக்கு எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி வந்துருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சீம்பால் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சீம்பால் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.